वेलकम टू ट्रिपल ए कुकिंग चैनल इनको नम चल और सूपरान स्वीट रेसिपी अद्कि नम्बर बंगाली स्वीट रेसिपी नाम इनकी पाकपर अदा नम चल सब्सक्रेबावें सब्सक्रेबिकों कूड़े पकड़ बेल ईकान क्लिक पड़को इतक वो ना वो 50 ग्राम पनीर एड़े चिना चिना पीससा कट पड़े कट पड़े इधर मिक्सि जार मिले मूड इत ना फैन पेस्टा ना अरेको इतमी अरेमा वो प्लेट के नम्बर ट्रांसफर पड़ी पड़नदम ना पेसेजेको पेसेज विटदमा वह रे स्पून अल्वक मिल्क पउडर सेतकल सेटे ना पेसेज विटको एं विध कटेमें ना पेसेजेकटे ना मेलटा वरण अद वे ना पेसेजको பாருங்க இந்த மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது ஒரு ஓரத்துல வச்சுக்கோங்க இப்போ அடுத்து ஒரு pan எடுத்துக்கேன் அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லனா பட்டர் சேர்த்துக்கோங்க அதிகமா நெய் சேர்த்தறாதீங்க 1 ஸ்பூன் கூட அதிகமா அதை விட கொஞ்சம் கம்மியாவே சேர்த்தாலே போதும் சேர்த்துட்டு இப்போ இதுல வந்துட்டு 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா அந்த நெய்யில நல்லா உருக்கிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி அது நல்லா கேரமலைஸ் ஆகி வரணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற அந்த பன்னீர் அதை வந்து சேர்த்துக்கோங்க ஆஃப் பண்ணாம நீங்க பண்ணாதீங்க ஆஃப் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க சேர்த்துக்கோங்க ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா இத வந்து நல்லா அந்த மாதிரி எந்தவித கெட்டிகள் எதுவுமே இல்லாம கலந்து எடுத்துக்கோங்க கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு இது நல்லா கலந்துக்கோங்க பாருங்க இது நல்லா எல்லாம் நல்லா ஒண்ணடியா நல்லா சேர்ந்து வரணும் அடியில எதுமே பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க 50 கிராம் பன்னீருக்கு 1 கப் வந்து sugar வந்து கரெக்ட்டா அதபடியே நீங்க பார்த்துக்கோங்க ஏன்னா அதல நம்ம மில்க் பவுடர்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதனால இன்னும் நல்ல ஸ்வீட்னஸ் கொடுக்கும் அதுக்காக இந்த மெஷர்மென்ட்லயே நம்ம பண்ணலாம் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இது நல்லா கெட்டியாகி வரட்டும் இது நல்லா சுருண்டு வரணும் அது வரைக்கும் அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சு இத நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா கலந்துக்கோங்க இது நல்லா நல்லா இறுகி வரும் நீங்க வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பண்ணாதீங்க அது உருக ஆரம்பிக்கும் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இப்போ நல்லா கெட்டியானதும் ஒரு ட்ரேக்கு இது நம்ம மாத்திக்கலாம் மாத்திட்டு இது ஆற வச்சிட்டுங்க இது நல்லா ஆறட்டும் ஆறனதுக்கு அப்புறமா இத சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா ஆறி வந்துட்டு இதல சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு அதுக்கு மேல நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாம் சேர்த்திருக்கேன் நீங்க இதுக்கு பதிலா வேற ஏதாவது நட்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிட்டு ரொம்பவும் ஈஸியா இந்த ஸ்வீட் வந்து வீட்லயே ஈஸியா பண்ணிரலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி